முத்தாரம்மன் சத்சங்க நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தேவி பாகவதம் என்னும் மகாபுராணத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்திலே நாம் இருக்கிறோம். விருத்ராசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக என்ன செய்யலான்னு தேவர்கள் எல்லாரும் ஆலோசித்து மகாவிஷ்ணுவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவும் தேவர்களுக்கெல்லாம் ஆறுதல் மொழிகளை சொல்கிறார். எதற்கும் கவலைப்படாதீர்கள், நல்ல உபாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சுகத்தை அடைய வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எப்பப்போ கஷ்டங்கள் தேவர்களுக்கு வரதோ அப்பெல்லாம் திருமால் தான் வந்து அவர்களுக்கு யோசனை சொல்கிறார் இல்லையா. நமக்கும் அப்படித்தானே, எப்பப்போ கஷ்டங்கள் வருதோ யார்கிட்ட சொன்னால் வேலையாகும் இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு அப்போ தான் ஆளை போய் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ தேவர்களுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு, அதனால் விஷ்ணுவை போய் பார்க்க போயிருக்கா. உடனே மகாவிஷ்ணு சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார், எப்போதும் போல தான் உங்களுக்கு துன்பம் வர்றதா, அதை நீக்கிறதுக்கு மகாசக்தியான அந்த ஜெகதாம்பிகையால் மட்டும்தான் முடியும். என்கிட்ட கேட்ட என்ன பயன், அதனால் அவளை ஸ்துதி செய்யுங்கள், அவளை பிரார்த்தனை பண்ணுங்க. அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக அம்மாள் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பத்தை நீக்கிறதுக்கு சகாயம் செய்வாள், அந்த வல்லமையை கொடுப்பாள், எனக்கும் அந்த வல்லமையை கொடுத்து உங்களை காப்பதற்கு அனுகிரகம் செய்வார். அந்த மகாமாயை ஜெகதாம்பிகை சர்வேஸ்வரி ஜெகன் மாதா அந்த ஆதி காரணி சர்வேஸ்வரி ஜெகத்தாத்ரி மூல பிரகிருத்தி சர்வேஸ்வரி அவளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். நமக்கும் அப்படிதான், நம்ம துன்பம் வந்து நமக்கு வந்து எப்போதுமே துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும். சிலருக்கு ஒரே கஷ்டங்கள் மேலே கஷ்டங்களாக வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும், நம்ம யார்கிட்ட போனாலும் தீர்வு கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு கஷ்டம்னு சொல்லி அதை தீர்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை போனால் அவரால் இன்னொரு பிரச்சனை நமக்கு வந்துடும். ஆக பிரச்சனை மேலே பிரச்சனைகளாகத்தான் வரும் எங்கனாலும். அதனாலே எப்போதும் நாம் சரணடைவதற்கு அந்த ஜெகதாம்பிகை ஒருத்தி தான் இருக்கணும், அவளைத்தான் சரணாகதி அடையணும், அவளிடம் ஸ்தோத்திரம் செய்யணும், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நம்ம அங்கே போகலாமா, இந்த சாமியாரை பார்க்கலாமா, அதை செய்யலாமா, இந்த பரிகாரம் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படி பண்ணினா நம்ம கஷ்டம் தீர்ந்துடுமா, வியாபாரம் நல்லா ஆகிடுமா, வீட்டில் பிரச்சனைகள் தீர்ந்துடுமா, குழந்தை பாக்கியம் நடக்குமா, கல்யாணம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு அடுத்த ஆட்களை தான் நம்புகிறோம், இல்லைன்னா பரிகாரங்களை நம்புகிறோம், இல்லைன்னா எந்த கோயிலையே போய் நமக்கு காரியம் வேலையாகணும்னு புது புது சாமிகளையாக கும்பிடுவோம். இதைத்தானே நடக்குது லோகத்தில். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்போதும் பராசக்தி ஒருத்தி தான் நித்தியமானவள், அவள் நினச்சா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாள். அதனால அவளை அனுதினமும் உட்காந்து ஸ்லோகம் பண்ணணும், ஸ்தோத்திரம் செய்யணும், துதிக்கணும். இன்னைக்கெலாம் யாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. கேட்டால் நேரம் இல்லை சாமிங்கிறா, வேலை இல்லாதவனும் நேரம் இல்லைங்கிறான், வேலையில் இருக்கிறவனும் வேலை இல்லைங்கிறான். அப்போ என்றைக்கு தான் படிக்க போகிறோம், அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணாட்ட அது எப்படி, அவள் ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி, அம்பாளை எப்போதும் ஸ்தோத்திரம் செய்யணும், அப்போ தான் அவளுக்கு பிடிக்கும் இல்லையா. ஆனால் அதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு நேரம் இல்லை சுவாமிங்கிற. அம்பாளுடைய நாமங்களை ஒரு 16 நாமத்தை சொல்கிறதுக்காக நேரம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, மற்ற நண்பர்கள் கூட எல்லாம் உரையாடுறதுக்கு நேரம் இருக்குது, என்னென்ன அரட்டைகள் உண்டோ அதை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. ஏன் நேரம் இல்லைங்கிறதுனால சாப்பிடாமல் இருக்காமா, தூங்காமல் இருக்கிறோமா, இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இருக்கும்போது ஏன் ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது தேவியை ஸ்தோத்திரம் செய்கிறதுக்கு ஏன் முடியாது? பட்டர் சொல்கிறார், ஸ்தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாது. ஒரு மாத்திரை போதுன்னா ஒரு சொடக்கு பாரு, அந்த நேரத்துக்குள்ளே அவ கூட நாமத்தை நினைக்க முடியலேன்னா எப்படின்னு கேட்குறேன். ஸ்தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போலுதும் மனதில் வையாதவர் அப்படி வைக்கலேனா, வனம் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமென்ற. எல்லாம் இழந்துடுவா, வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் இதெல்லாம் குன்றி பிச்சை எடுக்கிற நிலைமை கூட வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நேரம் இல்லையா, இன்றைக்கி நிறைய பேர் அந்த காரணத்தை சொல்கிறான். பகவானை உபாசிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ அந்த அதுக்குனால அந்த மற்ற நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செய்கைகள் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது கிடையாது. அதனால்
கிடைத்த நேரங்களிலே கஷ்டங்களை தீர்றதுக்கு ஒவ்வொரு கோயிலாக போக தெரியுது, யாரையாவது பார்க்க தெரியுது, சாமியாரை பார்க்க தெரியுது, பரிகாரங்களை கேட்க தெரியுது. ஏன் அவாக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ண தெரியலான்னு கேட்குறேன். நித்தியப்படி பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே வராது. தினமும் தேவி முன்னால் விளக்கேற்றி வச்சோ, தேவி ஜெகதாம்பிகை சர்வேஸ்வரி ஜெகன் மாதா மாத்ருகாரூபிணி ஆதி ஜெகத்காரணி ஜெகன் மாயி மகாமாயி சத்ரு விநாசின்யே மது கைடப சம்ஹாரின்யே மகிஷாசுர மர்தின்யே சும்ப நிஷும்ப ஹந்திரியே மகா திரிபுர சுந்தரியே லலிதாம்பிகாயே ராஜராஜேஸ்வரியே முத்தாரம்பிகேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்களை ஏதாவது ஒரு நாமங்களை சொல்லி அம்பாளை ஆராதிக்க வேண்டியதானே, அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்களை நீக்கி கொடுப்பாள் அப்படிங்கிறதத்தான் மகாவிஷ்ணு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா. நம்ம எத்தனை கதைகளை பார்த்தோம், எல்லா கதைகள்லையும் துன்பம்னு வந்தோடனே தேவர்களை என்ன சொல்கிறார் மகாவிஷ்ணு, பிரார்த்தனை பண்ணுங்க, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவள் தீர்த்து தருவா அப்படி தானே சொல்கிறான். அதனால தான் சொல்கிறேன் அடிக்கடி ஸ்லோகம் படிக்கணும். அதுக்காக சமஸ்கிருத பாஷையில் தான் நான் படிக்கணும்னு சொல்லவே வரலை. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் படிக்கலாம், இல்லைன்னா தமிழ்லேயே நிறைய பாடல்கள் இருக்குது. அபிராமி அந்தாதி இருக்குது, லலிதா நவரத்ன மாலை இருக்குது, துக்க நிவாரண அஷ்டகம் இருக்குது, ரோக நிவாரண அஷ்டகம் இருக்குது, மங்கள சண்டிகா அஷ்டகம் இருக்குது, எத்தனையோ அஷ்டகங்கள் இருக்குது. ஆக அந்த துதிமொழிகளையாவது தமிழில் இருக்கிறதையாவது கொஞ்சம் எடுத்து படிக்கலாம், இல்லை தெரிஞ்ச நாமாவளியவாவது அடிக்கடி சொல்லலாம், இல்லை ஸ்லோகங்களை காது விட்டு கேட்கலாம். இந்த யூடியூப்லலாம் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கா இல்லையா, அம்பாளை பற்றின உள்ள ஸ்லோகங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். சும்மா குத்துப்பாட்டு போகிறது மாதிரி அம்மா வாராளே போகிறாளேன்னு சும்மா என்னெல்லாமோ அர்த்தமே இல்லாத பாட்டுகளை கேட்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவேச பாடல்களெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறா, இருக்கட்டும், ஆவேசம் இருக்க வேண்டியதை நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. எதுக்காக, அதில் என்ன இருக்குது, அதில் ஏதாவது பொருள் இருக்கா, மனசுக்கு ரம்யம் இருக்குமா, இல்லை மனசுக்கு ஹிதத்தை தான் கொடுக்குமா, கொஞ்சம் யோசனை பண்ணி எதனாலும் செய்யுங்க. இப்போது தேவியை மகாமாயை பிரார்த்திப்பது மட்டும்தான் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி அப்படிங்கிறத மகாவிஷ்ணு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதனாலே நீங்கள் அனைவரும் மங்கள வடிவினலாக விளங்கக்கூடிய பகவதியை ஸ்தோத்திரங்களாலும் மந்திரங்களாலும் வழிபட்டு சரணமடையுங்கள் அப்படிங்கிறார். பகவதி இல்லையா, அவள் சர்வேஸ்வரி இல்லையா, அம்பா பவதுக்க விநாசினி, பக்தர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சர்வார்த்தி தாத்ரி பக்த சௌபாக்கியதாயினி. ஆக அந்த ஜெகதாம்பிகே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். பூர்வத்தில் கூட 5000 வருஷம் மதுகைடவர்களால் யுத்தம் செய்து வெல்ல முடியாத சமயத்தில் அந்த தேவியை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன், அவ தான் கருணை கூர்ந்து எனக்கு பிரசன்னமாயி மதுகைடவர்களை சம்ஹரிக்கதற்காக உபாயம் செய்தார். அதுபோல மகிஷாசுரனால் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவள்தான் தோன்றி அவனை அழித்தாள், சும்ப நிசும்பர்களை சம்ஹாரம் பண்ணினாள். இப்படி எத்தனையோ அசுரர்கள் துன்புறுத்தும் போதெல்லாம் வந்து அடைக்கலமாக நமக்கு அரவணைப்பாக சரணாகத வத்சலையாக விளங்கியவள் அந்த ஜெகன்மாதா, அவளை ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதெல்லாம் கேட்ட உடனே அவன் ஒன்றுமே ஓடலை, ஏன்னா தேவியை பூஜை பண்ணினாத்தான் எல்லா காரியமும் சித்தி அடையுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். நீங்களும் பக்தியுடன் அப்பிரகிருதி பஜனையை செய்வீர்களாயின் எல்லாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு காரிய சித்தியை அந்த ஜெகன்மாதா கொடுப்பாள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிற. ஏன்னா நமக்கு எந்த ஒரு இக்கட்டுகள் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களையெல்லாம் தீர்க்கக்கூடியவள் அம்பிகை மட்டும்தான். நம்ம மனுஷாலை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் ஒரே நிலையில் இருப்பார்களான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அவர்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை எப்போதும் தீர்த்து வைக்க முடியாது. தெய்வாரூபமாக அவளை பிரார்த்தி சொன்னால் தேவியே மனிதர்களுடைய ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு சகாயம் செய்வாள், கண்டிப்பாக செய்வாள். அதுக்கான பிரயத்தனம் நம்ம எடுக்கணும், முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னா அம்பிகை கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம் செய்வாள். நித்தியப்படி அவளை பிரார்த்திக்கணும். தேவியை ஸ்துதி செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா எவரோ சாமியாடி சொன்னால் அதை சொன்னான் இதை சொன்னான்னு என்னெல்லாமோ இன்றைக்கி சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் எந்த அளவில் உண்மைங்கிறது தெரியலை. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் எந்த கஷ்டனாலும் தேவி மகாமாயினால் தீர்த்து வைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இருந்து அவளை அனுதினமும் போற்றி ஸ்துதி செய்யுங்கள். ஸ்துதி பிரியா அம்பிகை ஸ்தோத்திர பிரியா ஸ்துதி மதி. அதனால் அவளுக்கான ஸ்லோகங்களை சொல்லி தினமும் பிரார்த்தனை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் இருக்குது,
வேலை கிடைக்கணுமா ஸ்லோகங்கள் இருக்குது, கல்வி வேணுமா ஸ்லோகங்கள் இருக்குது, பகைவர்கள் அழியணுமா ஸ்லோகம் இருக்குது, தெளிந்த அறிவு பிறக்கணுமா இருக்குது, ஆண் மகப்பேறு அடையணுமா அதுக்கும் ஸ்லோகம் இருக்குது, வறுமை ஒழியணுமா மன அமைதி பெறணுமா, இப்படி எல்லாத்துக்கும் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்குது. கொஞ்சம் நம்ம தான் தேடி பார்த்து படிக்கணும். இன்னென்ன அதை விட எதுக்கு, அம்பாளுடைய நாமங்களை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணினாலே எல்லா கஷ்டங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பார். நீங்கள் அபிராமி அந்தாதின்னு துதி இருக்குது, 100 பாடல்கள், அந்த 100 பாடல்களும் முத்து முத்தான பாடல்கள், ஒவ்வொன்றுக்கும் அத்தனை அர்த்தங்கள் இருக்குது, தமிழ்லையே தான் இருக்குது, ரொம்ப அழகான எளிமையான தமிழ் தான், அதில் ஒன்றும் அவ்வளோ கடினமான வார்த்தைகளையே பார்க்க முடியாது, ரொம்ப எளிமையான தமிழாகத்தான், பாமரர்களும் புரிகிற அளவு தான் படிச்சிருக்கா. அப்போ அதை பட்டர்பாடி அந்த பாடலையாக படிக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி தமிழே தெரியலை, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நிறையா பேருக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் புரிய மாட்டேக்கு. அதுக்காக என்ன செய்யுள்லையே அப்படி செய்யுள் முறையிலேயே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், சாதாரண தமிழில் தான் உரையாடின்னு இருக்கோம். இப்போ நான் பேசுகிறது கூட சாதாரண தமிழ் தான். இதையே நிறைய பேருக்கு புரியலைங்கிறதெல்லாம் வருது, வீண் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம், எனக்கு புரியலை நீங்கள் பேசுகிறது, தமிழ் வித்தியாசமாக பேசுகிறேன், தமிழில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆங்கிலமும் ரொம்ப உபயோகப்படுத்துறது இல்லை, இருந்தாலும் தமிழ் புரியலைங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் தமிழ் பாடல்களெல்லாம் எடுத்து படித்து பாருங்கோ, நாளைக்கு மறந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பள்ளி கல்லூரியில் படிக்கும்போதும் தமிழை ஒழுங்காக படிக்கல, எனக்கு இலக்கணமே நிறைய பேருக்கு தெரியல, எங்கள் தமிழே தெரியல, இதில் எங்கே இலக்கணம்லாம் தெரியல. எந்த விஷயம்னாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாடம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது என்ன இதில் படித்தோன்னு நமக்கு தெரியலை, இருந்தாலும் ஆரம்ப கல்வியாவது ஞாபகம் வச்சுருக்கோமா இல்லையா, ரகரம் லகரம் நகரம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒவ்வொன்றுக்கு எந்த ஒரு ரகரம் போடுறான் என்னவோ லகரம் போடுறான், ஒன்றும் புரிய அர்த்தம், ஒரு எழுத்தை மாற்றினாலே அர்த்தமே மாறிடும், இது இன்றைக்கி நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலே கொஞ்சம் மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தெய்வ ஆராதனைக்காகட்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறதுக்காகவும் ஆகட்டும், எதுன்னு தெரியாமல் இப்போ நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறதை பார்க்குறேன், ஏகப்பட்ட பிழைகள், எனக்கு தமிழே மறந்துடும் போல், நானே தமிழை அறகுறேன் இல்லையா, ஆங்கில வழி கல்வியில் தான் படித்தேன், இருந்தாலும் ஒரு மொழி தான் எனக்கு, ஒரு பாடம் தான் எனக்கு தமிழாக இருந்தது, அப்படி இருந்தும் இப்போ இவாளெலாம் அனுப்புகிற தமிழை பார்த்தா எனக்கு குழப்பமாயிடும், தமிழே மறந்துடும் போல தான் இருக்குது. அதனால் அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்துதி செய்ய முடியாது. கொஞ்சம் பாடல்கள் தமிழ் பாட, இப்போ அதுக்காக புதிதாக உங்களை போய் தமிழில் படிக்க சொல்லலை, தமிழ் பாடல் இதை எடுத்து படித்தா கூட தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக புலமைப்பு. அதனால் கொஞ்சம் அம்பாவை ஸ்துதி பண்ணணும், ஸ்லோகம் படிக்கணும், ஸ்தோத்திரம் படிக்கணும், துதிகளை படிக்கணும்னு கொஞ்சம் பிரயத்தனை பண்ணணும். 5 நிமிஷம் ஒரு பாடலை தினமும் படித்தா கூட ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அது மனப்பாடம் ஆகிடும். இப்போ யாரும் உங்களை மனப்பாடமாக பண்ணி மனப்பாடத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ யாருமே கேட்க போகிறது இல்லை, நீங்கள் படிக்க போகிறதில் அம்பாள் கேட்க போகிறா, யாரும் உங்களுக்கு நடுவில் இல்லை, அதனால் தாராளமாக தைரியமாக அவனால் பிரார்த்தனை பண்ணலாம். அக்கா தப்பு தப்பாக ஸ்துதிகளை படிக்காதீங்க, தெரிந்தவர்களிடம் கேட்டு சரியான முறையிலே அதை உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி படித்து தேவியிடம் ஸ்தோத்திரம் செய்தால் கண்டிப்பாக தேவி சகல அபீஷ்டங்களையும் கொடுப்பள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலே துன்பம் வந்தால் துவண்டு விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாதுன்னு ஒரு தடவை போட்டிருந்தேன், இந்த துன்பங்களை கண்டு துவண்டு விடாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஒரு வாக்கியம் மாதிரி போட்டிருந்தேன். துவண்டு விடாதேன்னா என்னது, இது என்ன தமிழா என்னது எனக்கு புரியலையேன்னு 2-3 பேர் கேட்டிருந்தா. அப்போ பார்த்துங்க, துவண்டு விடாதேங்கிறது தமிழ் வார்த்தை தான், இதே புரியலை. அப்போ மற்ற ஏதாவது அனுப்புறது புரிய போகிறதா, ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் எனக்கு தமிழ் அவ்வளவா எழுத படிக்க தெரியாது அப்படின்னு, சரி நான் ஆடியோவோ பேசி அனுப்புகிறேனே அப்படின்னு, இல்லை எனக்கு தமிழே புரியாது அப்படிங்க, அப்போ ஆங்கிலத்தில் பேசணுமானா ஆங்கிலமும் புரியாது, அப்போ எந்த மொழியில் அவர்கிட்ட பேசுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஏதாவது ஒரு மொழியிலே படிக்க எழுத படிக்க தெரியலங்கிறது ஒரு குறையே கிடையாது, கண்டிப்பாக கேட்குறதையாவது புரியறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லைன்னா ஆன்மீகத்தில் எதுவுமே கற்றுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வருவேன். ஆக கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேவியை கஷ்டங்கள் வந்ததுன்னா துதிக்கணுங்கிறத நல்ல மனசிலே, கஷ்டங்கள் வந்தால் மட்டும்தான் துதிக்கணும் இல்லை, எப்போதுமே அவளை நித்தியபடி துதிக்கணும். இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தால் அம்மா தாங்க முடியலேன்னு அதிகப்படியாக அவளை துதி செய்தால் அந்த பரம தயாளுவான அந்த தேவி ஜெகதாம்பிகை சர்வேஸ்வரி கண்டிப்பாக நமக்கு அனுக்கிரகம் செய்வாள்.
இந்த பதிவு வரைக்கும் கேட்டவர்கள் கேட்டுவிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. தொடர்ந்து தேவி பாகவதத்திலே தேவி எப்படி தேவர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறாருங்கிற தேவி ஸ்தோத்திரம், தேவி ஸ்துதி ரொம்ப முக்கியமானது. தேவர்கள் எல்லாம் பாடிய ஸ்துதி அது என்னங்கிறத அடுத்த பதிவிலே நாம் சிந்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.